இது நம்ம வாசல் நாளும் கதை போம் நாளும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வெந்நீர்ல குளிக்கிறது சில பேருடைய பழக்கம் எனக்கும் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சு குளிர்காலம் முடிச்சு மறுபடியும் வெயில் ஆரம்பிக்கும் போது தான் சாதா தண்ணியில் குளிக்கிறது அது ரொம்ப காலம் பழக்கம் மழை பெஞ்சா இல்லை குளிர்காலத்தில் பச்சை தண்ணியில் குளித்தா சளி பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அந்தமாரி அந்த பழக்கத்திலே அப்படி சுடுதண்ணில் குளிக்கிறது பழக்கம் கொஞ்சம் மழையில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா சுடுதண்ணிக்கு மாறிட்டு அப்புறம் அடுத்து சம்மர் வந்து சில நேரத்தில் குளிச்சுட்டு வெளியில் போகும்போது வேர்க்க ஆரம்பிக்கும் அப்புறம் தான் சாதா தண்ணிக்கு மாறுறது அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அது அதனால் சில சிரமங்களை அனுபவித்த பிறகு உதாரணமாக இப்போ நம்ம உறவினர்கள் வீட்டில் போய் தங்குறோம் அந்த நேரத்தில் நமக்காக அவங்க கஷ்டப்பட்டு சுடுதண்ணி செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு சில நேரம் பானையில் வச்சு தூக்கி கொண்டாந்து ஊற்றணும் இந்தமாரி சிரமங்கள் இருக்கும் ஹீட்டர் இல்லாத இடங்களில் ஒரு முறை கிருஷ்ணகிரியில் நம்ம இஸ்லாமிய நிகழ்ச்சி நடந்தது அது ரெண்டு நாள் தங்கியிருக்கிற நிகழ்ச்சி அப்போ அதில் பார்த்தா கிருஷ்ணகிரி அப்போது இந்தமாரி வின்டரில் நல்ல குளிர்காலம் அப்போ நடந்தது அந்த நிகழ்ச்சி அப்போ ரொம்ப குளிர் குளிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்புறம் எப்படியோ ஒரு மாதிரி அங்கே வந்து சமையல் பண்ணக்கூடிய ஆளுங்கள்ட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி சுடு தண்ணி ஏற்பாடு பண்ணி ஒரு வழியாக அப்படி குளித்தேன் அப்புறம் இதுமாரி பார்த்து யோசிச்சு யோசிச்சு அப்புறம் என்ன ஆகிடுச்சு இதே இப்படி பழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாதா வாட்டரில் குளிக்கிறது பொதுவாகவே சுடுதண்ணில் குளிக்கிறது நல்லதில்லை அதுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க குடிக்கிறது சுடுதண்ணி குளிக்கலாம் ஆனால் குளிக்கிறது சாதா தண்ணியில் தான் குளிக்கணும் இது வந்து இயற்கையாக உள்ளது நம்மளுக்கு பழக்கம் காரணத்தினால அப்படி இருந்தது அப்போ அந்த நேரத்தில் அவர் எங்கள் அண்ணன் ஒருத்தர் அப்துல் மஜீத்தின் பேர் அவர் என்ன பண்ணார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு சமயத்தில் அவர் வந்து நான் சுடுதண்ணில் குளிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இனிமேல் பச்சை தண்ணிக்கு மாறிட்டேன் அப்படின்னு வந்தார் அப்போ நான் யோசித்தேன் இல்லைடா 80 வயசு ஆள் அவரே சாதா தண்ணிக்கு மாறும்போது நம்ம அப்போ 50 வயசில் இருந்தேன் ஸோ 50-55 இருக்கிறவருக்கு என்ன ஏன் கஷ்டம் ஸோ இது நமக்கு வந்து பழக்கம்தான் காரணம் இன்னொன்று இப்போ தலையை நல்லா குளிச்சுட்டு துவட்டிட்டோம்னா நல்லா ஈரம் இல்லாமல் தலையை துவட்டிட்டோம்னா சளி பிடிக்கிறது இல்லை பொதுவாக இந்த சளி பிடிக்குதுங்கிறத ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணோம் ஆனால் அது வந்து நம்ம மனசுடைய சோம்பேறித்தனம் அல்லது என்ன சொல்கிறது அந்த ஒரு தயக்கம் அவ்வளோதான் பச்சை தண்ணி கொஞ்சம் உடம்புல ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு சில்னஸ் இருக்கும் அதை தாங்கிக்கிறதுக்கு மனசு இல்லாததுனால தான் சுடு தண்ணிக்கு போகிறோம் அந்த குளிக்கிறது சுடுதண்ணில் குளிச்சும் கூட சளி பிடிக்குது அதை பார்த்தாச்சு சுடுதண்ணில் குளிச்சும் கூட தலையை ஒழுங்காக தோட்டலைன்னா தலை ஈரம் காத்துச்சுன்னா அதில் வந்து சளி பிடிக்குதுங்கிற பார்த்தோம் அப்போ சுடுதண்ணில் குளிக்கிறதுனால மட்டும் சளி பிடிக்காமல் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து சாதா தண்ணிக்கு மாறிடுறது அப்படின்னு சொல்லி மாறியாச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை இறைவன் முழுமையாக்கி கொடுக்கணும் அடுத்து என்னென்னா இந்த தலையை ஒழுங்காக தோட்டலைன்னா என்ன ஆகும் அதனால கூட ஈரம் காத்துக்கிட்டு சளி பிடிக்கும் சில பேர் ரொம்ப அவசரமாக கடைசி நேரத்தில் குளிப்பாங்க கடகடந்து தலையை தோட்டிட்டு போயிடுவாங்க அப்போது முழுசாக தலை காயலைன்னா நீர் கொடுத்துக்கிட்டு சளி பிடிக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இதுலேருந்து இந்த துண்டை வந்து பொதுவாக என்ன செய்வோம் பாதியாக மடித்து தலையை தோட்டுவோம் இல்லையா அதேமாரி இல்லாமல் ஒரு எண்டுலேருந்து முதல்ல லேசாக தோட்ட வேண்டியது அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி மறுபடியும் தோட்டணும் இப்படி செஞ்சுட்டு வந்தால் கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாமல் ஆகிடும் ஸோ அது அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 துண்டு வச்சு தோட்டின மாதிரி ஆகிடும் ஆனால் இது வந்து ஈரம் இல்லாமல் முழுசாக இதுவாகிடும் ஸோ அந்தமாரி செஞ்சிட்டோம்னா நீர் கோர்க்காது சளி பிடிக்காது இது ஒன்று அதேமாரி குளிக்கிறப்போ உட்கார்ந்து குளிக்கிறது நல்லது இப்போ நம்ம நின்றுட்டு கீழே குனிஞ்சு குனிஞ்சு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றும் போது சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஒரு சின்ன ஸ்டூல் மாரி போட்டுட்டு உட்காந்து குளிக்கிறது நல்லது இந்த சுடுதண்ணியில் குளிக்கிறத ஹாட் வாட்டர் குளியலை தவிர்க்கிறது நல்லது அது வந்து நம்ம கொஞ்சம் மனசு வைக்கணும் அவ்வளோதான் அந்த சில்னஸை தாங்கிக்கக்கூடிய ஒரு மனசு மட்டும் வச்சிட்டோம்னா போதும்
அது நல்லது. பொதுவாக சுடுதண்ணியில் குளிக்கிறது உடலுக்கு நல்லதில்லை. குடிக்கிறது சுடுதண்ணி குடிக்கலாம், குளிக்கிறது சுடுதண்ணியில் குளிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்தமாரி விஷயங்களை நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து உடல் நலத்திற்கு நல்லது. அதற்காக தான் இந்த பதிவு. எல்லா புகழும் இறைவனுக்கு.